ஹலோ வியூஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது நிறைய பேர் வந்து ஃபிஷ் காப்பியில் வந்து இறங்கியிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு ஃப்ரைஸ் வந்து ப்ரீட் பண்ணி அந்த ஃப்ரைஸை எடுத்து எப்படி அந்த ஃப்ரைஸை க்ரூம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற வர கருத்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரியும். ஓகேவா? ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கிட்ட லெஃப்டில் ஒரு டப்பு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டப்பு. ஸோ இது சைடில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரீட் விடுற ஒரு டப்பு. ஓகேவா? இது ரெண்டில் தான் நான் இத்தனை வருஷமாக ஓகேவா ப்ரீட் பண்ணிட்டு வரேன். இத்தனை வருஷம் கிடையாது, ஒரு வருஷம் தான் நான் அக்வாரியம் ஹாபிலே இருந்தேன். ஸோ இப்போ காட்டுறது பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட நம்மகிட்ட இம்போர்ட்டட் கப்பி. ஓகேவா? இம்போர்ட்டட் கப்பியோட ப்ரைஸ் தான் இது எல்லாமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சில வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணியிருப்பேன். என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஓகேவா? தொடர்ந்து வீடியோ என்னால் போட முடியல, ஏன்னா எக்ஸாம் வந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியல. சரி, எப்படி நம்ம கப்பியை வந்து க்ரூம் பண்ணுறது, கப்பி ஃப்ரைஸோ மாலி ஃப்ரைஸோ என்ன ஃப்ரைஸை எடுத்துக்கிட்டாலும், ஓகேவா? நான் சொல்கிறது குட்டி போடுற வகையில் எப்படி வந்து க்ரூம் பண்ணுறது, ஒன் மந்தில் எப்படி செமி எடுத்தா கொண்டுறதுங்கிற ஒரு வீடியோ தான் அந்த வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ டேரெக்டாக மேட்டருக்கு வந்துடுறேன். குட்டி போட்டு முடிச்சாச்சு. அந்த குட்டியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மால் டப்பில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அக்யூமிலேஷன் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது இம்போர்ட்டட் ஃப்ரைஸோட குட்டி. ஒரு வாரம் போட்டும் ஒரு வாரம் அப்புறம் உங்களுக்கு சின்ன க்ரோத் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டப்பு வாங்கிக்கோங்க. ஸோ இந்த டப்போட ரேட்லாம் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டப்போட ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கம்மியான விலையில் தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிளாக நான் ஒரு பாத்திரத்தை வச்சு காமிக்கிறேன். பாத்திரம்னு சொல்கிறேன் பாருங்கள். இது ஒரு ஈய டப்பு. ஓகேவா? இதுவே பெருசு. இந்த டப்பை இதுக்குள்ளே வைக்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150. இது ஒருத்தா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா ஃபஸ்ட் இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க. இந்த வீடியோ எடுக்க எனக்கு 1 week ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இடையில ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எடுத்தது. ஸோ நிறைய ப்ரைஸும் கலெக்ட் பண்ணி போட்டிருந்தேன். உங்களுக்கு வீடியோவில் மொதல் வீடியோவில் காமிக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு ப்ரைஸை மட்டும் தான் காமிச்சிருப்பேன். ஒன்றுமே கிடையாது. நம்ம ஃபிஷ்ஷை வந்து வளர்க்குறதுக்கு நல்ல க்ரூமிங் பண்ணுறது ரெண்டு விஷயம், ஒரு ஃபுட்டு அதுக்கப்புறம் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குறது தாங்க. ஃபஸ்ட்டு 1 week நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சின்ன டப்பில் வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு ஒரு க்ரோத் தெரியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய இதில் வந்து மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் க்ரோத்தே தெரியும். ஒரு ஓகேவா, ஒரு டெயிலில் வந்து கலர் வர ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்போ நீங்கள் ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்டாக கொடுக்கணும். ஹை ப்ரோட்டீன் வேணாம், ஒரு நார்மலான ஃபுட்டே கொடுக்கலாம். இல்லை ஹோம்மேடு ஃபுட்டு உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம கப்பி ப்ரீடிங் விட்டாச்சு, மாலி ப்ரீடிங் விட்டாச்சு, எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஃபுல்லாக தேடி பார்த்து பண்ணுங்கள். இல்லை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஃப்ளோரான் டேங்கில் உள்ள ஏஜ் வாட்டர் எடுத்து ஊற்றுறோம். ஏன்னா எப்போவுமே நம்ம ஃபிஷ்ஷை வந்து நியூ வாட்டரில் விடக்கூடாது. ஆக்சுவலி இதுவும் ஏஜ் வாட்டர் தான். இப்படி நான் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து வச்சுருவேன். ஓகேவா? சன்லைட்டில். ஸோ இப்போ வந்து நம்ம முக்கியமானது ராக் சால்ட். ஓகேவா? ஃபிஷ் ஹாப்பியில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து உங்களோட பாக்டீரியா இல்லைனா ஃபிஷ்க்கு ஏதாவது காயம் இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து சரி பண்ணும். பாருங்கள், இடையில ஸ்கிப் பண்ணி எவ்வளோ குட்டி வந்து எடுத்திருக்கேன்ட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 week ப்ரைஸு. 1 week ஆயிடுச்சு கிட்டத்தட்ட குட்டி போட்டு. நம்ம இப்போ 2 டப் பண்ணுறோம். ஓகேவா? ஃபுட்டு நான் என்ன கொடுக்குறேன், ஆம்லாம் பில்லட்ஸ் கொடுக்கலாம், இல்லை லைஃப் ஃபீட் கொடுக்கலாம், மொயினா கல்ச்சர் இல்லை டாஃப்னி அந்த மாதிரி கொடுக்கலாம். பட் லைஃப் ஃபீட் கொடுத்தீங்கன்னா க்ரோத் இன்னுமே பக்காவாக தெரியும். பட் பில்லட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கான க்ரோத் தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொசு புழு கொடுக்க பாருங்கள். இதை வந்து எப்படி இது கொடுக்க முடியாது, முடிஞ்ச அளவுக்கு பெரிய ஃபிஷ் கொடுக்க பாருங்கள். அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, லைக் பண்ணிடுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா 1K அடிக்க போகிறோம். ஸோ ஃபுல் சப்போர்ட்டே தாங்க 1K அடிக்கிறதுக்கு. அப்படி ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா மெதுவாக ரிலீஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் அந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க, நான் சொல்கிறேன். பாய்.